ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஸ்மயா குடல். இன்னைக்கு வந்து ரொம்ப 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 யம்மியான ஒரு சட்னி. தக்காளி இல்லை வீட்டில், தேங்காய் இல்லை அப்படின்னாக்கா கவலையே பட வேண்டாம், இந்த சட்னி வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். நாலு இட்லி சாப்பிட்ற இடத்துல எட்டு இட்லி வந்து சாப்பிடுவாங்க. ஸோ அதுக்கு வந்து ஒரு பெரிய வெங்காயம் வந்து போட்டுக்கிறேன். போட்டுட்டு அதில் வந்து நாலஞ்சு பல் வந்து பூண்டு வந்து சேர்த்துட்டு காரத்துக்கு தகுந்த மாதிரி காஞ்ச மிளகாய் வந்து சேர்த்துக்கலாம். எல்லாமே ரொம்ப நல்லா வதங்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இந்த பச்சை வாசம் போனால் போதும். அதுக்கும் மேலே வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு பொட்டுக்கடலை வந்து சேர்த்துக்கிறேன். அதையும் லைட்டாக ஒரு ரெண்டு தடவை வந்து வதக்கி விட்டுடலாம். வதக்கினதுக்கு அப்புறமா தேவையான அளவுக்கு வந்து உப்பு போட்டுடலாம். உப்பு போட்டு ஒரு வதக்கு வதக்கிட்டு மேலே அரைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கொட்டை வந்து புளி வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அரைச்சிட்டோம் அப்படின்னாக்கா இந்த சட்னி அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ மறக்காமல் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படியும் உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா தோசை இட்லி வந்து ஊற்ற வேண்டியதாக இருக்கும். ஸோ இந்த பொட்டுக்கடலை சட்னியை ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.